ஊரெல்லாம் எப்படி பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கும் பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலியா. ஒழுங்கா குளிடானா, அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான். டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்ட வாங்கி கொடுத்தேன், இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சு குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா. அண்ணே இவனா? அடடே வாங்க பைக்கார தம்பி. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்ட வேண்டியானே, இதுக்கே பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற, எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தான ரெஃபர் பண்ணா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா, எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையா அப்படா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க்காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. மளிக கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லனே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? கேட்டா அக்கவுண்ட் கேட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு. அதானே, அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க, நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி சென்பகால் ஆறு சர்வீஸ் வழியா வருது, அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசம் செக் இப்பவே கொடுத்துறேன். தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. நீ இந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி போனா தானடா நான் கோர்ட்டு படிக்கட்டேறுவேன். போயிட்டாடா, என்னை தேங்க. செக் மட்டும் என்னாச்சு சார்? இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார். மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார். பேசாம பிசினஸ் மாத்திருவோம் சார். ஏய் ஸ்டூபிட், என்னடா உளறற? உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார், நான் நேர்ல வந்து சொல்றேன் சார். எங்க சார் குழந்தைங்க யாரையுமே காணோம்? எல்லாம் பிரேயர் ஹால்ல இருக்காங்கம்மா. ஓ ஓகே. வேதா, டைம் ஆச்சு, கிளம்பி நம்ம பூஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. குழந்தைங்கள பாத்துட்டு போயிடலாம்ப்பா. நீ பாத்துட்டு வா, நாங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றோம், அப்புறம் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சரி, பூஜா கிட்ட நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல. ஓகே, சரிடி, பை பை. ஓகே பை. கடவுள் உள்ளமே கருணையில்லமே, அடைக்கலம் கொடுப்பவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வமின்றி யாரும் இல்லை. இந்தாங்க. தேங்க் யூ அங்கிள். தேங்க் யூ. தேங்க்ஸ் அங்கிள். வெல்கம், வாங்க. பை அங்கிள். ஏய், வாட் எ சர்ப்ரைஸ். ஆமா, நீங்க எப்படி இங்க? உங்கள மாதிரி எல்லாம் என்னால பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதோ சின்னதா என்னால முடிஞ்சது. இங்க உங்களை பத்தி சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்குள்ள என்ன சோகங்கள் இருந்தாலும் இங்க வந்து இங்க இருக்கிற குழந்தைங்களோட முகத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா போதும், மனசு லேசாயிடும். எக்ஸாக்ட்லி. ஆமா, எல்லாருக்கும் கொடுத்தீங்களே, எனக்கு எதுவும் இல்லையா? சிச்சி, அது இல்ல, கிஃப்ட் கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஏதாவது. ஓ, கிஃப்டா? இதான் நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட், எப்போது என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த நேரத்துல? அக்கா ஹோம்வொர்க் செய்யணும், கொஞ்சம் பென்சில் செய்விதாக்கா. ஆமா, ஷார்ப்னர் என்னாச்சு? ஷார்ப்னர் தொலைஞ்சிருச்சுக்கா. ஒரு பொருள் ஒழுங்கா வச்சுக்க தெரியாது. குடு. ராத்திரி 11 மணிக்கு பென்சில் செய்யணுங்கிறது என்னோட தலை எழுத்து, யாரால மாத்த முடியும்? ஹலோ வேதா, என்ன இந்த நேரத்துல? உனக்கு ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் விரல்ல அடிபட்டு ரத்தம், am I right?
எப்படிங்க? இப்பதான் தம்பிக்கு பென்சில் சீவி கொடுக்கும்போது விரல்ல வெட்டிடுச்சு. என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் உனக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அது நிஜமாவே நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் எனிவே, டேக் கேர். குட் நைட். குட் நைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Many more happy returns of the day now. Thank you so much. Vanga. Many more happy returns of the day. Thank you. Happy birthday to you. Thanks a lot. Wish you happy birthday. Thank you, auntie. Many more happy returns of the day. Thanks for coming. Anna. Enna vadan? Enoda or small gift na. Wow. Lovely. ரொம்ப நேச்சுரலா வரைஞ்சிருக்கடா. குட் ஜாப். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க் யூ வெரி மச். அம்மா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கான். அம்மா எங்க? அப்பவே போயிட்டாங்க தம்பி. ஏய் வேதா, அந்த பொண்ணை பாரு, உன்னை விட அழகா இருக்கா. கண்ணை நோண்டிடுவேன். ஒத்துக்க மாட்டீங்களே. சரி சரி, வேற ஏதாவது வேணுமா? ஐயோ வேண்டாம், போதும். ஓகே, என்னோட பர்த்டே ட்ரீட் நான் உனக்கு கொடுத்துட்டேன். பதிலுக்கு நீ என்ன தர போற? ட்ரீட்டா இல்ல கிஃப்டா? ரெண்டுமே. ரெண்டுமே வா. சரி கொடு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுமா? எதுக்கு? மூடுங்க சொல்றேன். ஓகே. சீக்கிரமா போயிடலாமா? ஆ போயிடலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, மழை வந்துருச்சு பாரு. இப்போ என்ன பண்றது? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து வீட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை விட்டு வந்து போலாம். சரி சரி, நிறுத்து. முதல்ல நீ உள்ள போய் நில்லு. ஐயோ சூப்பர் டேஸ்ட் பா. இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் நான் லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. ஆமா, ஆம்லெட்ல ஏதோ mix பண்ணிருக்காங்க. அது ஒரு டேஸ்ட். எல்லாத்தையும் நீயே முடிச்சிடாத. அப்பா பாப்பா, என்ன மலை என்ன மலை, மலை கொதிங்க இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னது, ஆம்லெட்டை காலி பண்ணிட்டீங்களா? ஆசையா போட்டு வச்சிருந்த ஆம்லெட் அபேஸ் பண்ணிட்டியா? தோற என் வீட்டுக்கு கதவுல உள்ள வந்துட்டீங்க, நியாயம்? அதுக்காக நான் சாப்பிட வச்சிருந்த ஆம்லெட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டீங்களா? நியாயமா தோற சொல்லு. இதுக்கு என்ன வருத்தப்படுறீங்க? ஒரு கட்டிங் போட்டா தான் இருங்க, தாங்கும் போல இருக்க. காசு தரேன், டசன் கணக்குல முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்க. பிரமாதம் போ. தோற நீங்க சாப்பிட்டது சாதாரண ஆம்லெட் இல்ல, அதுல மேஜிக் மஷ்ரூம் கலந்துருக்கேன். மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னா? அது ஒரு வகை காளான், கொடைக்கானல் மலை மேல விளையுது. மாஸ்க் ஒரு தாட்டி ஒருத்தன் கொண்டு வருவான், கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு, அதுல தான் ஆம்லெட் போட்டிருந்தேன். அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களே. சரி விடுங்கண்ணே, சாதாரண காரானுக்கு போய் ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் தோற. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே சொர்க்கத்துல மதுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கலர் கலரா கலர் கலரா பூ பூவா தெரியும். எனக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? ஓகே, நீங்க முட்டை கொடுத்த துட்டு 100 ரூபாய் இருக்கு, நச்சுன்னு ஒரு கோட்டை ஏத்திடுறேன். எனக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா நான் அங்கேயே மட்டும் ஆயிடுவேன். மழை விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் போங்க. வரட்டுமா தோற? வரட்டுமா பாப்பா?
அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி ஏதோ கலர் கலரா தெரியுதுல்ல. ஆமாமா, எனக்கு ஏதோ கலர் கலரா தான் தெரியுது. கவுண்டர்ல சாவி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளு. உங்க பேரை சொன்னா குடுத்துறீங்களா? ஓடா. ஏன் மூடவுட்டா இருக்க? நல்லதானே இருக்கேன். உன் முகமே சொல்லுது, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. அம்மா கூட ஏதாவது சண்டை போட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண. பணம் ஏதாவது தேவையா? தேவைன்னா கேட்டிருப்பேன். காலேஜில் ஏதாவது லவ் லவ் பண்ணுறியா? ஆமாண்ண. சொல்லிட்டியா? பயமாக இருக்குண்ண. இப்போவே போகலாம், நான் இருக்கேன். தைரியமாக உன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண. டன். Done. No tension, school man. Okay, na. இத்தனை நாள் நான் பாம்பேல இருந்துகிட்டு ஒரு புது டீல் பேசி முடிச்சாச்சு. பையா, அங்க பாரு, அவங்க போறானுங்க. டேய், சாமானடா, போடலாம். இங்க பையா. டேய், தானடா, உள்ள வை. ஏன் பையா? டேய், தானா, சகுனம் சரியில்லடா. பூனே குறுக்குல போதும். இன்னி குற்று, அப்புறம் பாத்துக்கலாம். ஜாக், வண்டி எடு. நடுவுல அவ மட்டும் இடம் பிடிச்சா. செகண்ட் டைமா நான் அவளை ஒரு காபி ஷாப்ல பார்த்தேன். அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. தேர்ட் டைமாக நான் அவளை ஒரு கோயிலில் பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இவ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு. டேய், அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா மனசை பறி கொடுத்தேன்னு சொல்கிறியே, அந்த பொண்ணு உன்னை பார்த்துருக்காளா? உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காளா? தெரியலண்ணே, அவள் என்னை பார்த்துருக்காளான்னு தெரியல. ஆனால் நான் அவளை மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியாமல் பேசாதரா, லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற யாராவது லவ் பண்ணுறா இல்லைன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலனா என்னடா பண்ணுவேன்? டாக்டர், இஸ் ஆல் ரைட் நவ. தண்ணி நிறைய குடிச்சதுனால மூச்சு விட சிரமப்படுறாரு. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, நார்மல் ஆயிடுவேன். அம்மா, நீங்க போய் பாருங்கம்மா. நீங்க போங்க. மிஸ்டர் விஜய், டாக்டர், மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கு,
ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வந்துடும். சார் வதனுக்கு எப்படி சார் இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு. நான் திட்டு வரேன். தம்பியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு தான் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அவருடைய ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. டோன்ட் வரி, மெடிசன்லயே கியூர் பண்ணிடலாம். மெடிக்கலி நான் கியூர் பண்ணிடுவேன், ஆனா அவர் மென்டலி கியூர் ஆகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாக்டர். உங்க தம்பியோட கேரக்டர் எப்படி? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சது அவனுக்கு கிடைக்கணும். எந்த ஏமாற்றத்தையும் அவனால தாங்கிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அதோட விளைவுதான் அவர் தண்ணியில குதிச்சது. நீங்க கூட இருந்ததுனால காப்பாத்திட்டீங்க, ஆனா அது எல்லா நேரத்திலயும் முடியாது. மறுபடியும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காம பாத்துக்கங்க. அவரோட உயிர் உங்க கையில தான் இருக்கு.